வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். சிறுதானிய வகைகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய ராகியை வச்சு ராகி தோசை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது செய்யறதுக்காக இந்த கப்ல 2 கப் அளவுக்கு ராகி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப்பை விட கொஞ்சம் மேல வெள்ளை உருட்டு உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையெல்லாம் நல்லா தண்ணியில கழுவிட்டு 4-5 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். நான் மிக்சியில தான் அரைக்க போறேன், கிரைண்டர்ல வேணும்னாலும் அரைச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல தேவையான அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 6-8 மணி நேரம் அளவுக்கு நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சுட்டு தோசைவா ஊத்தி எடுத்துக்கலாம். ஓரளவு வெந்த உடனே இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில சேர்த்துக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டு 1 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. நான் நான்ஸ்டிக் தவால ஊத்திருக்கேன். கல் தோசை கல்ல ஊத்தும் போது ஊத்தாப்பம் மாதிரி இது ரெடி ஆகும். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்டான ஒரு கார சட்னி தான் செய்ய போறோம். இது செய்யறதுக்காக 20 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி, 5 வரமிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமா வெல்லம், கொஞ்சமா புளி, இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். சட்னி நல்லா இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்ச உடனே இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னில சேர்த்துக்கலாம். சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பச்சையா சேர்த்திருக்கிறதுனால அதோடைய காரத்தன்மை தெரியாம இருக்கிறதுக்காக புளியும் வெல்லமும் நம்ம சேர்த்திருக்கோம். இது இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்கூடமும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ராகி தோசை கூட கார சட்னி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.